ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பழனி முருகன் மெட்ரிமோனி சேனல். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நாள் வாழ்க்கை துணை. இந்த பதிவின் மூலம் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் பார்த்தீங்கன்னா காவியா ஸ்ரீ. உங்களோட வயசு 33 ஆகுதுங்க. எங்களோட ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா கோனார் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு பிகாம் முடிச்சுட்டு இவங்க கவர்மெண்ட் பேங்கில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாதம் 40,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருச்சியில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு மெத்த வீடு இருக்குங்க. ஒரு 2 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பாவும் கவர்மெண்ட் ஜாப்ல தாங்க இருக்காங்க. ஸோ அம்மா ப்ரைவேட் ஜாப்ல இருக்காங்க. அதனால் இவ்வீட்டுக்கு ஒரே பெண்ணுங்கிறதுனால இவங்க வீட்டோட மாப்பிளையாக எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய பொண்ணுக்கு 50,000 நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் 1 வண்டி வாங்கி தரதாகவும் வீடு 1 கட்டித்தரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தானதுனால முதல் வரனாக இருந்தாலும் பரவாயில்ல, திருமணமாகி விவாகரத்தானவராக இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய முழு விவரத்தையும் சென்ட் பண்ணுங்கள். இந்த பொண்ணோட ஜாதகம் உங்களோட ஜாதகத்தோடு பொருந்ததுன்னா நாங்களே உங்களை நேரடியாக தொடர்பு கொள்வோம். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சுகந்தி. இவங்களோட வயசு 34 ஆகுதுங்க. எங்களோட ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா கோனார் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு பிஎஸ்சி சிஎஸ் முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரிலையன்ஸ் நெட்ஒர்க் சென்டரில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா பல்லடத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. அவ்வளோவா பெரிய வசதியெலாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு சொந்த வீடு இருக்குங்க. 5 சென்ட் நிலம் இருக்குங்க. அவ்வளோதாங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா 2 ப்ரைவேட் ஜாப்ல தாங்க இருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 தங்கைங்க. அவங்களுக்குலாம் திருமணம் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தாயிடுச்சுங்க. இப்போ மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால ஓரளவு படிச்சுட்டு ஓரளவு ஒரு சுமாரான வேலையில் இருக்கக்கூடிய மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கூடிய எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத மணமகனாக இருந்தால் போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்கள பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். பேர் பார்த்தீங்கன்னா மீனா. இவங்களோட வயசு 35 ஆகுதுங்க. எங்களோட ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா கல்லர் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு 12 முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பவர்லூம் தறி வேலை செஞ்சிட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மறுமணம் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரி பார்த்தீங்கன்னா இவங்க இளம்பிள்ளையில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. ஸோ அதனால ஒரு சொந்த வீடு மட்டும்தாங்க இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவு படிச்சிருந்தாலும் ஓகே, படிப்பு கம்மியாக இருந்தாலும் ஓகே, தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னோட ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கக்கூடிய நல்ல ஒரு மணமகனாக இருந்தால் போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வீட்டில் இவங்களுக்கு 15 பவுன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அன்பாக பார்த்துக்கணும், ஓரளவு படிச்சிருந்த ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கக்கூடிய சாதாரண குடும்ப மணமகனாகவே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும்.